இடியும் மின்னலும் எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மின்னல் வந்து மூணு வகையாக இருக்குது, அந்த மூணு வகையான மின்னல்களும் எப்படி உருவாகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடி மின்னல் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்மகிட்ட கேட்டால், நமக்கு வந்து பொதுவாக வந்து தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா, ரெண்டு மேகங்கள் இருக்கும், அந்த ரெண்டு மேகங்களும் வந்து ஒன்றையொன்று இடிக்கும் போது தான் இந்த மின்னலும் இடியும் உருவாகுது அப்படின்றது நம்ம பேசிக்காக புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒன்று. பட் இது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் நம்ம டீப்பாக போய் தெரிஞ்சுக்க போனோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த பொதுவாகவே பார்த்திங்கன்னா மலை மேகங்கள் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே வந்து நீராவியாக மாறி அந்த காற்று மேலே மேலே போக போக இன்னும் குளிர்ச்சி அடைஞ்சு மேகக்கூட்டங்களாக வந்து மாறிடும். அப்படி மேகக்கூட்டங்களாக வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு மாறி இருக்கும்போது, இந்த சூறாவளியோ புயலோ இல்லைன்னா நார்மலாக ஏதோ ஒரு காற்றோ வந்து அடிக்கும்போது, அந்த காற்றுல இருக்கக்கூடிய மூலப்பொருட்களானது, அதாவது இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலப்பொருட்கள் தான் வந்து இந்த ஒரு விதமான இடிக்கும் மின்னலுக்கும் ரீசனாக இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த மேகக்கூட்டங்கள் வந்து எப்படி இருக்கும்னா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். ஸோ ட்ராப்லெட்ஸாக வந்து மாறி இருக்கும், அதாவது சொட்டு சொட்டான மழைநீர் மாதிரியான தண்ணீர் வந்து மேலே தேங்கி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமான இந்த காற்றோடைய அந்த எனர்ஜியின் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு மேகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ ரெண்டு மேகம் இருக்குது அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம், ஏ அப்படின்ற ஒரு மேகமும் பி அப்படின்ற ஒரு மேகமும். ஸோ இந்த ஏ அப்படின்ற இந்த மேகத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சில உராய்வுகள் வந்து நடக்கும். அந்த உராய்வு நடக்கும்போது தான் வந்து ஹீட் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி அப்படின்னா, இப்போ நமக்குள்ளேயும் மூலப்பொருட்கள் இருக்குது, அதனால தான் நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படி கையை வந்து உங்களுடைய கையை தேய்ச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஹீட்டு வந்து வர்றது வந்து உங்களால் உணர முடியும். அதே மாதிரி தான் மேலே இருக்கக்கூடிய அந்த மேகங்களும் தனக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து உராய்வுகளை ஏற்படுத்தி கொள்ளுது. அதாவது அந்த ஏ அப்படின்ற அந்த மேகம் வந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய அந்த எனர்ஜியின் காரணமாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய டிராப்லெட்ஸை ஒன்று ஒன்று அப்படியே உள்ளவே வந்து பயங்கரமாக ஃபோர்ஸாக வந்து உரசிக்க ஆரம்பிக்கும். அப்படி உரசிக்க ஆரம்பிக்கும்போது தான் இந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ஆகும்போது மேலும் மேலும் அந்த காற்றுடைய அந்த மூலப்பொருட்களின் காரணமாக ரெண்டு ஏபி அப்படின்ற அந்த ஒட்டுமொத்தமான அந்த மேகங்களும் ஒன்று ஒன்று இடிச்சுக்கிட்டு அந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கும்போது தான் இந்த மின்னல் அப்படின்றது வந்து உருவாகுது. ஸோ இந்த அந்த லைட்டிங் அப்படின்றது எப்படி வந்து வெள்ளை கலர் ப்ளூ கலர் அப்படின்றது நார்மலாக வந்து நமக்கு தெரியக்கூடியது, அது எப்படி அப்படி தெரியுது அப்படின்னா, பொதுவாகவே இந்த ப்ளூ கலரில் உருவாகிறது காரணம் நைட்ரஜன் கேஸ் அப்படின்ற அந்த காற்றுல இருக்கக்கூடிய மூலப்பொருள். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த ஒயிட்டு வந்து நார்மலாகவே காற்றுல இருக்கக்கூடிய தூசியின் காரணமாக அந்த ஒயிட்டு உருவாகுது. இப்போ பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் நம்ம பார்க்கும்போது தூசி பறக்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், ஓரளவுக்கு அது ஒயிட்டாகவே இருக்கும். அதே மாதிரி தான் அந்த காற்றுல எப்போவுமே வந்து இருக்கக்கூடிய தூசியினுடைய நிறம் வெள்ளை கலர் அப்படின்றனால இந்த வெள்ளையும் ப்ளூவும் வந்து மின்னலாக வந்து நமக்கு தெரியுது. ஓகே, அப்போ எப்படி இந்த சவுண்டு வந்து அந்த இடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்தம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மின்னலினுடைய ஃபோர்ஸ் வந்து, அதாவது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் அப்புறமா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு ரெண்டு விதம் இருக்குது. இதில் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது ரொம்ப வந்து வெயிட்டு ஜாஸ்தி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றது வெயிட்டு லேஸாக இருக்கும், லேஸான வெயிட்டில் இருக்கும். அப்போது எது அதிகப்படியான வெயிட்டில் இருக்குதோ அது கீழேவையும், எது ரொம்ப லோவாக வெயிட் கம்மியாக இருக்குதோ அது மேகத்துடைய மேலேயும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுமே வந்து ஒன்றை ஒன்று கனெக்ட் பண்ணுது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ அந்த ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகும்போது, நார்மலாகவே ரெண்டு வயர் இருக்குது, ரெண்டு வயர்லையுமே வந்து கரண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்றப்போ, அந்த ரெண்டு வயரை நம்ம இணைக்கும் போது ஒரு விதமான அந்த வெடிப்பு வந்து நம்மளால் உணர முடியும். ஸோ அந்த ரெண்டு வயர்லையுமே வந்து கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்குன்னா, அந்த ரெண்டு வயர் அறுந்த ரெண்டு வயரை இப்படி ஜாயின் பண்ணும்போது தெரிக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி தான் மேலே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸும் கீழே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸும் அந்த மேகங்கள் இடித்து கொள்ளும்போது கனெக்ட் ஆயிரும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வெடிப்பானது நடக்குது. ஸோ இந்த வெளிச்சம் மட்டும் வர்றது மட்டும் இல்லாமல் இதோடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற காற்றெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத நொடிக்கும் கீழே, அதாவது ஒரு செகண்டுக்கும் கீழே வந்து ரொம்ப கம்மியான நேரத்திலே வந்து அந்த ஒட்டுமொத்த காற்றையும் வந்து சரட்டுன்னு பிடி விளக்கி விட்டுரும். ஸோ அந்த விளக்கி விடக்கூடிய அந்த ஒரு செயல்முறையின் காரணமாக தான் இந்த இடி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தம் உருவாகுது. உதாரணத்துக்கு நீங்கள் கையில் ஏதாவது ஒரு விளக்கமாக குச்சியோ இல்லைன்னா ஒரு சின்ன துணி கர்ச்சீப்பில் தண்ணி நினைச்சோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து வேமாக வந்து சொலட்டி இப்படி
இப்படி நீங்கள் அடிக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த காற்றோடைய சத்தம் உங்களால் உணர முடியும். ஸோ நம்மளால் நம்ம இவ்வளோ ஃபோர்ஸே இல்லாமல் வெறும் இவ்வளோ ஃபோர்ஸ் காமிக்கும்போது அந்த சத்தம் உருவாகுது அப்படின்றப்போ அதை ஒட்டுமொத்தமான அந்த மின்னல் வந்து காற்றை அட் அ டைமில் சட்டுன்னு இப்படி விளக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் அந்த காற்று வந்து நகரக்கூடிய சத்தம் வந்து அந்த அதிர்வாகவும் நமக்கு சத்தமாகவும் வந்து நமக்கு கேட்குது. பட் இது ரெண்டுமே இந்த மின்னலாக இருக்கட்டும் இடியாக இருக்கட்டும் ஒரே சமயத்தில் தான் வந்து உருவாகுது. பட் இந்த மின்னல் நமக்கு ஏன் ஃபஸ்ட்டு தெரியுது அப்படின்னா அந்த ஒளியினுடைய வேகம், அதாவது லைட்டுக்கு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணும், டக்குன்னு வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சத்தம் வந்து அதை விட கம்மி அப்படின்றனால தான் மின்னல் ஃபஸ்ட்டு வருது, அந்த இடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சத்தம் வந்து ரெண்டாவது நம்மளால் உணர முடியுது. ஓகே, இப்போ மின்னல் வந்து 3 வகை இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் மேகத்துக்கு மேலேயும், நெகட்டிவ் சார்ஜஸ் மேகத்துக்கு கீழே இருக்கும் எடை வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு. இதில் ஃபஸ்ட்டு வகையான மின்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாக இப்போ ஒரு ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மேகத்துக்குள்ளேயே பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒன்றே ஒன்று கனெக்ட் ஆகி அதனுடைய உராய்வுனால ஒரு மின்னல் உருவாகுது அப்படின்னா அது மொதல் டைப். இன்னொரு டைப் என்னென்னா, ஏ பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மேகங்கள், அதில் ஏன்னு சொல்லப்படக்கூடிய மேகத்துலேருந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒன்றும், பின்னு சொல்லப்படக்கூடியதுலேருந்து ஏதோ ஒன்று. எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு சொல்லப்படக்கூடியதுலேருந்து பாசிட்டிவ் சார்ஜஸும் பின்னு சொல்லப்படக்கூடியதுலேருந்து நெகட்டிவ் சார்ஜஸும் வந்து ஒன்றே ஒன்று கனெக்ட் ஆகும்போது இது ரெண்டாவது டைப் ஆஃப் மின்னலாக வந்து உருவாகுது. மூணாவது டைப் தான் ரொம்பவே ஆபத்து. இது மனுஷனுக்காக இருக்கட்டும் உயிரினங்களுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பில்டிங் டேமேஜ் ஆகுது, மரங்கள் வந்து எரிஞ்சு போயிடுதுன்னெலாம் சொல்கிறோம் பாருங்கள். இதுக்கு முக்கியமான ரீசன் இந்த மூன்றாவது வகையான மின்னல் தான். இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜஸ், அதுவும் பூமியில் நார்மலாகவே பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ அது ரெண்டுமே வந்து ஒன்றே ஒன்று கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மூன்றாவது டைப் ஆஃப் மின்னல் வந்து உருவாகுது. இது உருவாகும்போது இது ரொம்ப மேகத்துக்கும் பூமிக்கும் நடுவில் உருவாகுது அப்படின்றனால, அதாவது அந்த ரெண்டு மின்னல்களும் மேகத்திலே உருவாகுது. பட் இந்த மூணாவது டைப் ஆஃப் மின்னல் வந்து மேகத்துக்கும் பூமிக்கும் நடுவில் உருவாகிறனால தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கோ மரங்களுக்கோ இல்லை பில்டிங்ஸ்க்கோ வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இதில் பாருங்கள், இந்த எது வந்து ரொம்ப உயரமாக இருக்குதோ அதில் தான் வந்து முக்கியமாக மின்னல் அப்படின்றது தாக்கும் இந்த மூன்றாவது விதமான மின்னல். ஸோ இந்த இடி தாக்குது அப்படின்னு சொல்லப்படும்போது தான் பெரிய பெரிய பில்டிங்கில் எல்லாமே இடி தாங்கி வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா, எந்த பொருள் ஹைட்டாக இருக்குதோ அது மேலே தான் இந்த மின்னல் ஃபுல்லாக தாக்கி பூமிக்கு அடியில் போயிடும். அப்படின்றப்போ இந்த பில்டிங் வந்து உண்மையிலேயே ஹைட்டாக இருக்கும்போது நேரடியாக அது மேலே விழுந்து பில்டிங் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருப்பா அப்படின்றனால தான் அதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இடி தாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வைப்பாங்க. ஸோ அது நேரடியாக இடி தாங்கியில் விழுந்து பூமிக்கு அடியில் போயிடும். அது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே வந்து பிரச்சனை வந்து ஏற்படாது. அது வந்து பார்த்திங்கன்னா முந்தி காலத்தில், அதாவது இப்போ கிடையாது, ஒரு 30-40 வருஷம் முன்னாடி மதுரையில் என்ன சொல்லுவாங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கோபுரத்தை விட தாண்டி யாருமே வந்து பில்டிங் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, அது கோயில் அப்படின்றதையும் தாண்டி அந்த கோபுரம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ இன்ன மின்னல் இடி தாக்கும்போது அது நேரடியாக கோபுரத்தில் விழுந்து பூமி கடியில் போயிட்டு இருந்தது. அந்த காலத்தில் இதை பற்றியான பெரிய அளவில் வந்து அந்த சயின்ஸ் வந்து என்ன அப்படின்றது தெரியாத காரணத்தினால தான் பில்டிங் வந்து அதிகப்படியாக ஹைட்டாக இருந்தால் அது நேரடியாக வந்து அந்த கோபுரத்து மேலே விட இல்லாமல் அந்த கோபுரத்தை விட ஹைட்டாக இருக்கக்கூடிய அந்த பில்டிங் மேலே விழுந்து அந்த பில்டிங் டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இடி தாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு, நமக்கும் அந்த இடி பண்ணின சில விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அந்த ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மெகாவாட்ஸுக்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, வோல்ட்டுக்கும் மேலே. ஸோ நம்மளால் வந்து அதை வந்து தாங்கக்கூடிய சக்தியெல்லாம் இருக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த மின்னலெல்லாம் அடிக்கும்போது பொதுவாகவே நீங்கள் மிகப்பெரிய மரத்துக்கு கீழே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலனா அந்த மரத்தில் விழக்கூடிய இடி வந்து மின்னல் வந்து நம்ம மேலேயும் வந்து தாக்கிரும். ஏன்னா அது வந்து நேரடியாக பூமிக்கு வந்து போக கொஞ்சம் அந்த மின் கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக அந்த மரக்கட்டை அப்படின்றது மின் கடத்தி கிடையாது, மரம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே விழுந்துரும். ஸோ நீங்கள் மரத்து பக்கத்தில் இந்த மாதிரி இடி மின்னல் அடிக்கும்போது நிற்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி வெட்ட வெளியாக இருக்குது அப்படின்னா நம்மளை விட யார் ஹைட்டாக இருக்காங்களோ அவங்க மேலே தான் ஃபஸ்ட்டு மின்னல் தாக்கும். ஸோ மின்னல் அடிக்குது அப்படின்னா நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ரப்பர் செருப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான பெரிய பெரிய
பில்டிங், பெரிய பெரிய மரங்கள் இருக்கக்கூடிய கீழே நம்ம இருக்கிறத வந்து தவிர்த்துடலாம். அதே மாதிரி நம்ம மேலே மின்னல் விழப்போகுது அப்படின்ற எப்படி நம்மளால் உணர முடியும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த அது என்ன சொல்லலாம், புல்லரிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடம்புல இருக்கக்கூடிய முடியெல்லாம் நிற்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நமக்கு நம்மளுடைய உடம்புல வந்து அந்த மாற்றம் நிகழுது. அதுவும் பர்டிகுலராக மழை பெய்யும்போது இடி அடிக்கும்போது நிகழுது அப்படின்னா நம்ம மேலே இடி விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, தரையில் படுக்கக்கூடாது. ஏன்னா படுத்தோம் அப்படின்னா நேரடியாக ஃபஸ்ட்டு தரையில் தாக்கிட்டு தான் அடுத்த ஹைட்டாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும். அப்படின்றனால தரையில் உட்காரணும். எந்த அளவுக்கு நம்மளால் வந்து வளைஞ்சு உட்கார முடியுமோ அந்தளவுக்கு உட்காந்து நம்மளுடைய ரெண்டு கால்களும் ஒன்றே ஒன்று பின்னிக்காமல் கொஞ்சம் இடைவெளி விட்டும் நம்மளுடைய குதிகால் பூமியில் படாமலும் இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே இடி விழுகிறதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, சுற்றி எதுவுமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், அந்த நேரத்தில் மழை பெய்து இடி அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரியான முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி யூடியூப்பில் ஒருத்தன் சொன்னால் மூணு வகையான மின்னல் இருக்குது, ஸோ இப்போ விழுகிற மின்னல் எந்த வகையாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துடாதீங்க. அப்புறம் நீங்கள் மேலே பார்க்குற உங்களால் கீழே பார்க்க முடியாத நிலைமையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.